Sadrukima Pamanya Tapana Skandera Nandya Daya Prachina Guravopi Yasya Karuna Lesa Gata Gauravam Tam Sarvadi Gurum Manogya Bapusham Mandasmita Lankritam Chimudrangita Mudda Pani Nalinam Chitte Shivam Kurmahe. இட்டனை இகழ்ந்தார் புறம் மூன்றையும் அட்டமை அடியாங்கு மறந்து உய்வனோ அட்டமை அடியேன் மறந்து நமது குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாசியினாலே நடைபெற்று வருகின்ற இந்த சைவ ஆகம வகுப்பிலே ஆலயத்தினுடைய ஆறு கால பூஜையை பற்றி அறிந்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே நைவேத்தியம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிறப்பு அங்கமாக இருக்கக்கூடிய கிரியையை பற்றி பார்த்தோம். சன்னதிகளினுடைய பூஜைகள் முடிந்த பின்பு தூபம் தீபம் நைவேத்தியம் இவற்றை செய்து முடிவிலே மிகச் சிறப்பாக மகா தீபாராதனை நடைபெறும். இந்த தீபாராதனை என்று சொல்லக்கூடியது பூஜையில் மிக மிக முக்கியமான கட்டம். தீபாராதனா இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் இன் த டெம்பிள் பூஜா செரமனி. சார், ஆல் பீப்புள் will expect this very very interest for the see the Deeparadhana. It's a darshana, it's called darshana. Aaru kaala poojaiyilum indha maha deeparadhanai endru nadaikkirathu. பூஜையினுடைய முடிவாகவும் இந்த தீபாராதனை அமையும். ஒரு காலசந்தி பூஜை முடிந்தால் தீபாராதனை செய்து ஜபம் செய்து சமர்ப்பணம் செய்தால் அதோடு பூஜை முடிந்துவிடும். சில ஆலயத்திலே நித்தியோத்சவம் செய்வதாக இருந்தால் அக்னிகாரியம் பலி நித்தியோத்சவம் முதலானவை செய்யப்படும். பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும் தீபாராதனையோடு பூஜை நிறைவு பெறும். அதனால் இந்த மாதத்தில் சிலபஸில் நாம் சிறப்பாக தீபாராதன கிரமத்தை பார்க்கலாம். ஆராதனைனா பூஜை. எதை ஒன்றை நாம் அதிகமாக கையாண்டு அதனால் இறைவனை மகிழ்விக்கிறோமோ அதற்கெல்லாம் பூஜை என்று பெயர். புஷ்பத்தால் செய்தால் அது புஷ்ப ஆராதனம். ஜலத்தாலேயே பலமுறை நீரிலே மந்திரித்து அந்த ஜலத்தாலே இறைவனை அபிஷேகம் செய்வதற்கு ஜலார்ச்சனம் என்று பெயர்.
அதுபோன்று ஒன்றுக்கு மேற்பட்ட பலவிதமான தீபங்களை எல்லாம் ஏற்றி ஏற்றி அதில் ஒவ்வொரு தெய்வங்களை பூஜை செய்து அதை இறைவனுக்கு காண்பித்து இறைவனை மகிழ்விப்பதால் இதற்கு தீப ஆராதனைன்னு பேர். பூஜையில அங்கம், உபாங்கம், பிரத்யங்கம், சாங்கம் என்று பகுதிகள் உண்டு. இதில் மிக முக்கியமானது இந்த ஆராத்திரிக்கம் என்று சொல்லுவோம். நம்ம வட இந்தியாவுக்கெல்லாம் ஆரத்தி ஆரத்தின்வான், ஆரத்தி. சம்ஸ்கிருதத்தில் ஆராத்திரிக்கம் சுற்றி காண்பிப்பது என்று பெயர். மூணு முறை சுற்றி காண்பிப்பதற்காக ஆராத்திரிக்கம். அக்னி தீயினாலே அக்னியினாலே மூன்று முறை காண்பிப்பதாலே இதற்கு ஆரத்தி என்று பெயர். அந்த வகையில் ஆத்மார்த்த பூஜையில் சாதாரணமாக ஒரு தீபாராதனை செய்து முடிச்சிடும். பரார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய ஆலய பூஜையில் இந்த தீபாராதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக 16 உபச்சாரங்களோடு செய்யப்படும். 16 வகையில் செய்வார்கள். சில ஆலயங்களிலே 24 வகையிலே செய்வார்கள். உற்சவ காலங்களிலே, விசேஷ காலங்களிலே 36 வகையிலே விரிவுபடுத்தி செய்வார்கள். இதனை பொதுவாக சோடசோபச்சாரம் என்று சொல்வார். நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அடுக்கடுக்கடுக்காக தீபம் இருக்கும், அதையெல்லாம் ஏற்றி அதை தான் முதல்ல திரையை தள்ளிட்டு காண்பிப்போம். அதுக்கு அடுக்கு தீபம்னு சொல்லுவோம், அடுக்கு ஆரத்தின்னு சொல்லுவீங்களா, அதுக்கு புஷ்பரத தீபம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் புஷ்ப ரத தீபம். பூ பூவா சின்ன சின்ன தீபங்களோட ரதம்னா தேர் மாதிரி அடுக்கடுக்காக இருக்கிறதால புஷ்ப ரத தீபம். அதில் எத்தனை கவுண்ட் இருக்கணும் இருக்கு சொன்னால் நம்ம கோயிலில் 108 இருக்கு. அதுமே எத்தனை கவுண்ட் இருக்கும் சொல்கிறோம் சொல்கிறோம். அதான் இலக்கணங்களையும் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பெயர் அதற்கு மகாதீபம் என்ற பெயர். மகாதீபம் எல்லா தீபத்திலையும் ஒரு திரி, ரெண்டு திரி, அஞ்சு திரின்னு இருக்கும். அந்த தீபத்தில் மட்டும் 100, 108, 30 இப்படி பல எண்ணிக்கையில் இருக்கும். மற்றொரு வகையில் அந்த தீபமானது மகாதீபம், புஷ்பரத தீபம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. அதை தான் நம்ம பிரதானமாக நம்பர் ஒன்றுன்னு நினச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி தூபம், தீபம் கட்டாயமாக காண்பிக்கணும். இந்த தூப தீபத்தில் ஆரம்பித்து நெருப்பு சம்பந்தமான வழிபாடு, நீராலே நீராட்டினோம், நிலத்து சம்பந்தமான மலர்களாலே மலர் மாலையெல்லாம் இறைவனை அணிவித்து நிலத்தாலே வழிபட்டோம், பல வகையான அபிஷேக பொருள்களாலே நீரினாலே இறைவனை சந்தோஷப்படுத்தினோம். அடுத்தது மிகப்பெரிய புனிதமான இந்த அக்னியினாலே, தீப ஆராதனையினாலே இறைவனை சந்தோஷப்படுத்தினோம். அதனை அடுத்து காற்று வடிவமாக, ஆகாய வடிவமாக இருக்கக்கூடிய தோத்திரங்களாலே இறைவனை மகிழ்விக்கும். பூஜையில் எடுத்துண்டா எல்லாமே உபச்சாரம்தான். இந்த பூஜையில் உபச்சாரங்கள் எல்லாம் சக்திக்கு தகுந்தாற் போல செய்யலாம். ஒரு கோலில் இப்படி தான் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. நேரம், காலம், வசதி, அதுக்கு தகுந்தாற் போல ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி திட்டமிட்டு செய்யும்.
ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையாக கடைபிடிக்க கூடாது. பூஜோபச்சாரைர் விபவானுசாரைஹி ஸ்நானாதிபிஹி சொல்பதரைஹி மகத்பிஹி விதீயதே நித்ய விதௌ சமஸ்தைஹி ஸ்ருகாதிபிஹி காமிய விதா அவசியம் என்று பூர்வ காமிக ஆகமத்தில் ஒரு பூஜையில் உபச்சாரங்கள் என்பது வசதிக்கும் இடத்திற்கும் ஏற்ப அபிஷேகம் முதலானவைகளிலே இருந்து குறைவாகவோ அதிகமாகவோ விதிக்கப்படுகிறது ஆகமங்களால். தினந்தோறும் செய்யக்கூடிய விதிமுறைகளுக்கு நித்திய விதி என்று பெயர். டெய்லி பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு டெய்லி இதுதான், விசேஷ நாளில் ஸ்பெஷல் ரிச்சுவல்ஸ். அதனால் நித்திய விதின்னு பெயர். நித்தியம் செய்யக்கூடிய வகைகள், அதில் பூ மாலைகள் இவ்வளவுதானா, ஒரு மாலை போடுவோம், ஒரு பூ சரஞ்சாத்துவோம், விசேஷ நாள்னால் நிறைய பூ மாலைகள் அதெல்லாம் பண்ணுவோம். அதுபோல் காமிய வீதம் விருப்பப்பட்டபடி சிறப்பாக பிரார்த்தனை பண்ணிட்டு விசேஷ நாளில் பண்ணக்கூடியது, இப்படி பல விதம். இந்த ஆகமங்களை படிக்கும்போது மூல ஆகமத்தில் உள்ள ஸ்லோகங்களையே சொல்கிறது ரொம்ப நல்லது. காமிக ஆகமத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுது இந்த உபச்சாரங்களை பற்றி. என்ன ஸ்லோகம்னா, ஸ்நானம் வஸ்திர விலேபனஞ்ச குசுமம் தூபோத தீபோ ஹவிஹி தாம்பூலம் முகவாச கந்தசகிதம் கீதம் ச நிருத்தம் மகத்து ஹோமோ பூதபலி பிரதான சகிதோ நித்யோத்சவோ வா பலிஹி சங்கீதஞ்ச சமஸ்தமேததுதிதம் சம்போர் விபூதௌ சதி. பூர்வ காமிக ஆகமத்தில் நான்காவது படலத்திலே நித்திய பூஜா விதியிலே இறைவனுக்கு செய்யக்கூடிய உபசரிப்புகளை பட்டியலிட்டு கூறுகிறது. முதலில் அபிஷேகம், ஸ்நானம், வஸ்திரம் ஆடை அணிவிப்பது, நறுமண சந்தனம் பூசுவது, விலேபனம், குசுமம் உரிய மலர்களை இறைவனுக்கு சூட்டுவது, தூபம் நறுமண புகையை முகரச் செய்வது, நல்ல வாசனையான கந்த தூப பொடி எல்லாம் போட்டு புகை அதை பிடிக்கச்சு, தீபா நல்ல நெய் தீபங்களை எல்லாம் காண்பிப்பது. இப்போ நம்ம அதை தான் படிக்க போகிறோம். ஹவிஹி உணவு நைவேத்திய வகைகள், தாம்பூலம் நல்ல வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம், முகவாசம் கந்தசகிதமான ஏலாதி சுகந்த வாசிதமான முகவாசம், கீதம் வாய்ப்பாட்டு, நிருத்தம் தாண்டவம் பரதநாட்டியம், அதன் ஹோமம் அக்னிகார்கியம், பூத பலி பலிபீடம் முதலானவைகளிலே அன்ன பலியை அளிப்பது, நித்யோத்சவம் நித்யோத்சவம் செய்வது, எட்டு திசையிலே பலிதானம் செய்வது, சங்கீதம் வாய்ப்பாட்டுகளை பாடுவது, இவையெல்லாம் பரமேஸ்வரனான சம்புவிற்கு செல்வம் உள்ள பொழுது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று காமிகாகமம் கூறுது. இந்த பூஜையில் உள்ள உபச்சாரங்களை
Pooja etana vidham rathandar pola adukketha madri indha upacharam alla maaru pooje koil poojigal poduvaga naalu vidham deepantam deepam varikum pandrathu irandavathu havishyantam naivedyam varaiyil seidhu poojaiyai mudippathu Bali-antam Bali varaiyil seidhu poojaiyai mudippathu Tandavantam Nirtham varaiyil poojai seidhu poojaiyai mudippathu na ethana type 4 types last rituals major ah naam eduthukolvathu adile deepam முதல் முதல் தீபம் பூஜையை பண்ணும்போது தீபம் வரையில் தீபாராதன காட்டி முடிக்கிறதுங்கிறது ஒரு தனி அழகு அது ஒரு டைப் ஆஃப் பூஜா செரிமனி லாஸ்ட்டு அதில் கிளைமாக்ஸ் மாதிரி கடைசியில் பண்ணக்கூடியது மகா தீபாராதனையோடு முடிஞ்சு ஹவிஷ்யந்தம் பெரிய அன்னப்படையில் போட்டு மகா நைவேத்தியம் பண்ணுறது பண்ணி அதோடு முடிக்கிறது அன்னதானம் பண்ணுற மாதிரி அன்னம் அண்ணன் நைவேத்தியத்தை பண்ணி அண்ணன் தானங்கள்லாம் பண்ணுறதோடு முடிக்கிறது அல்லது பூஜை ஓமம் எல்லாம் செய்து பலியை செய்து முடிப்பது பல்யந்தம் தாண்டவாந்தம் சுவாமியை புறப்பாடு செய்து கோயிலை மூன்று முறை வலம் வந்து நடராஜர் எதிர பரதநாட்டியம் செய்து முடிப்பது இப்படி நான்கு விதமான பூஜை இந்த நான்கு விதமான பூஜைக்கும் எத்தனை எத்தனை உபச்சாரம்னு இருக்கு அதையெல்லாம் சொல்றேன் இந்த குறிப்பு எழுதிக்கும் தசோபச்சாரம் தீபாந்தம் தீபம் வரைக்கும் பண்ற பூஜையில் பத்து உபச்சாரம் ஷோடசம் ஹவிரந்தகம் நைவேத்தியம் வரையில் செய்கிற பூஜையில் பதினாறு உபச்சாரம் பல்யந்தம் பஞ்சவிம்சச்ச பலி வரையில் செய்யக்கூடிய பூஜைக்கு இருபத்தஞ்சு உபச்சாரம் தாண்டவம் வரையில் செய்யக்கூடிய பூஜைக்கு விரிவான பூஜைக்கு முப்பத்தி ஆறு விதமான உபச்சாரம் இப்போ இந்த இத்தனை உபச்சாரத்தையும் நாம் பூஜையை கற்றுக்கும் போது தெரிஞ்சுக்கணும் இந்த ஆகமத்தில் இந்த கிரியா காண்டம்ங்கிறது மிகப்பெரிசு நம்ம கேட்கும்போது நமக்கு என்னமோ சுலபமாக தெரியும் முக்கியத்துவம் தெரியாது அதை நாம் செய்கின்ற பொழுது இந்த ப்ராக்டிக்கலில் வர்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முக்கியத்துவம் தெரியும் இந்த உபச்சாரங்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக எப்படி செய்யணும் பொதுவாக நம்ம தூபம்னா தூபத்தை எடுத்து காட்டுறது தீபம்னா தீபத்தை எடுத்து காட்டுறதுன்னு தான் தெரியும் அதை எந்த எண்ணத்தோடு எந்த கருத்தோடு எந்த மந்திரத்தாலே எவ்வாறு காண்பிக்க வேண்டும் எப்படி காண்பிக்க வேண்டும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நாலு விதமான உபச்சாரங்களை பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன் இதில் தீபாந்தம் பண்ணக்கூடிய அர்ச்சனையில் பத்து உபச்சாரம் என்ன என்ன அதை குறிச்சுக்கோ பத்து உபச்சாரம் டென் ரிச்சுவல்ஸ் இந்த தீபாந்த பூஜா என்ன என்ன அப்படின்னா ஆவாகனம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனம் ஸ்நானம் கந்தம் புஷ்பம் தூபதீபம் ரெண்டு ஒன்று தூபதீபம் நைன்த்து டென்த்து விசர்ஜனம் சரியாயிட்டா ஒன்று ஆவாகனம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனம் ஸ்நானம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் விசர்ஜனம் பத்தாயிடுதா அதான் இந்த பத்து விஷயங்கள் இடம்பெறும் அடுத்தது
இரண்டாவது ஹவிஷ்யந்தமான பூஜை, நைவேத்தியம் வரையில் செய்யக்கூடிய பூஜை. அதில் 16 உபச்சாரம். அதில் என்ன ஆவாக, நம்பர் 1 ஆவாகனம், 2 ஸ்தாபனம், 3 பாத்தியம், 4 ஆச்சமனம், 5 அர்க்யம், 6 ஸ்நானம், 7 வஸ்திரம், 8 உபவீதம், 9 பூஷணம், 10 கந்தம் புஷ்பம், 11 தூபம், 12 தீபம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம், 14 15 நைவேத்தியம், 14 நைவேத்தியம், 15 நமஸ்காரம், 16 விசர்ஜன். சரியா இருக்கா? நம்பர் போட்டுட்டீங்களா? சரியா வருதா? ஆவாகனம் ஸ்தாபனம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆவாகனம் ஸ்தாபனம் பாத்தியம் ஆச்சமனம் அர்க்யம் ஸ்நானம் வஸ்திரம் உபவீதம் பூஷணம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் நமஸ்காரம் விசர்ஜனம். 10 எடுத்தா 16 எடுத்தா இதுதான் காரண ஆகமத்தில் இந்த அழகா லட்சணமாக இந்த 16 நாம் இலக்கணம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பூஜையை செய்யறதுன்னா இந்த 16 எப்படி செய்யணும்? ஆமாம், தனித்தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கோம், பூஜையில் படிச்சிருக்கோம், அதை கொண்டு வரணும். அடுத்ததாக 3வதாக சாந்திகமான பல்யந்தமான பூஜைக்கு சாந்திகவார்ச்சனம்னு பேர். பல்யந்தம் செய்யக்கூடிய பூஜைக்கு சாந்திகார்ச்சனம். ஒரு ஊரில் அமைதியாக இருக்க வேண்டும், ரொம்ப அமைதி நிலவனம் அப்படின்னா சாந்திக பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. ஒரு நாடில் அமைதி இருக்கணும், அதுக்கு எவ்வளோ உபச்சாரம்? 25 உபச்சாரம். என்ன என்னான்றதை பாருங்க. 1 ஆவாகனம். ஆனால் கோவில் பூஜைன்னா ஏதோன்னு நினைக்கக்கூடாது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆவாகனம், 2 ஸ்தாபனம், நம்பர் போட்டு சொல்லுங்க, 3 ஸ்வாகத்தம், 4 ஆனுமான்யகம், 4 பாத்தியம் ஆச்சமனீயம் அர்க்யம் ஸ்நானம் வஸ்திரம் வஸ்திரம் உபவீதம். உபவீதம்னா என்ன? பூணூல். உபவீதம்னா பூணூல், யஜ்ஞசூத்திரம் உபவீதம். நெக்ஸ்ட்டு பூஷணம், ஆபரணங்கள், கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நீராஜனம் முத்ரா தரிசனம். அதுக்கப்புறம் முத்ரா தரிசனம் ஆவரண ஆவரணார்ச்சனம் ஆவரண பூஜை.
நைவேத்யம் ஹோமகாரியம் பலிதானம் ஸ்தோத்ரம் ஜபம் நமஸ்காரம் உற்சவம் விசர்ஜனம். எத்தனை வருது? 24 வந்திருந்தாபனஞ்சு தர்சனாவரணார்ச்சனம் நைவேத்யம் ஹோம காரியஞ்ச பலிதானம் ததைவ ச ஸ்தோத்ரம் ஜப நமஸ்காரம் உற்சவம் ச விசர்ஜனம் பல்யந்தே சாந்திகே பஞ்ச விம்சத்யேவோபசாரகம். 25 உபசரிப்பு. சரியா? அடுத்தது தாண்டவாந்தம். கடைசியில் நாட்டியம் செய்து நிறுத்தாஞ்சலி, நிறுத்தியாஞ்சலியோட தாண்டவாந்தமாக பண்ணக்கூடிய பூஜைக்கு சௌக்கியார்ச்சனம்னு பேர். உலகத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்கும் சௌக்கியார்ச்சனம்னு பேர். சௌக்கிய பூஜை ரொம்ப விசேஷம். இது பண்ணா இதுக்கு எத்தனை உபச்சாரம்னா 36 உபச்சாரங்கள் இதில் இருக்கு. ஆசனா வாகனா அர்த்தியாணி ஸ்வாகதம் சானுமான்யகம் பாத்தியமா சமணம் ஸ்நானம் வஸ்திரம் செய்வோபவீதகம் பூஷணம் கந்த புஷ்பஞ்ச தூபம் தீபம் ததைவச்சா நீராஜனஞ்சனேனைச்சாமரம் சத்ரதர்ப்பணம் தர்சனம் தசமுத்ராணாம் பஞ்சாவரண பூஜனம் நைவேத்யம் ஹோம கார்யம் ச பலிதானம் ஜபம் ததா தியானம் ஸ்தோத்ரம் நமஸ்காரம் உற்சவம் கீதவாத்யகம். நிருத்யம் நிருத்தம் அர்க்யம் விசர்ஜஞ்ச ஷட்ரிம் சதுபசாரகம். காரணாகமத்தில் 65வது படலத்தில் இப்படி பூஜைகள் 4 விதமாகவும் அவைகளினுடைய உள் உறுப்புகளாக அங்கங்களாக ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ நாம் மிக முக்கியமான தீபாராதனையை பற்றி நாம் இந்த மாத பாடத்தில் படிக்க போகிறோம். அதாவது ஒரு பூஜை என்று சொன்னால் அதில் மிக முக்கியமானதில் உறுப்பு, அதாவது பார்ட்ஸ். உடம்புன்னு எடுத்துட்டா அதில் எவ்வளோ தலை கை காலுன்னு பார்ட்ஸ் இருக்கு. அதுபோல் பூஜையில் அங்கம், சாங்கம், உபாங்கம், பிரத்யங்கம்னு 3 விதம். சாங்கம், உபாங்கம், பிரத்யங்கம்னு 3 விதம். பூஜையை சாங்கோபாங்கமாக செய்வான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பூஜையை சாங்கோபாங்கமாக பண்ணு அப்படின்னா, ஒன்றையும் கைவிடாமல் எல்லாத்தையும் முறையாக பண்ணுறதுக்கு பூஜை. அதில் இப்போ எது எது எந்த விதத்தில் சேருங்கிறத நான் இப்போ சொல்லப்போம். குறிச்சுக்கோங்க. ஸ்நான அபிஷேக ஜலம், ஸ்நான தோயம் 1, பாத்தியம்
பாத்தியம் கொடுக்கறது. ஆஜமனீயம் மூணு, வஸ்திரம் ஆபரணம், சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துறது, ஆபரணம் அணிவிக்கிறது, சுகந்த லேபனம் சந்தனம் பூசுறது, அர்க்யம் அர்க்யம் கொடுப்பது, மந்திர புஷ்பம் மந்திரங்களை சொல்லி மலர்களை புஷ்பங்களை போடுறது. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமின் மந்திர யோபாம் புஷ்பம் எல்லாம் சொல்லி போடுறோம் இல்லையா, அது இத்தனைக்கும் சாங்கம்னு பேர். இத்தனைக்கும் என்ன பேர்? சாங்கம்னு பேர். உபாங்கம்னா என்ன? என்ன தூபம், தீபம், விபூதியினால பஸ்ம ரட்சை. சுவாமிக்கு விபூதி அணிவிக்கிறது. சத்திரம் குடை சாமரம், தர்ப்பணம், தர்ப்பணம்னா மிரர், தரிசையே இப்படி நிறுத்தம், கேயம் வாய்ப்பாட்டு, இவையெல்லாம் உபாங்கம்னு பேர். சாங்கம் உபாங்கம். அடுத்தது பிரத்யங்கம்னா என்னன்னா நைவேத்தியம், நைவேத்தியம் பலிதானம். இப்போ நம்ம நைவேத்தியத்தை பற்றி படிச்சிருக்கோம், பலிதானமும் ஹோமமும் இன்னும் படிக்கல. பலிதானம் ஹோமம் நித்யோத்சவம் சுழுகோதம் இவையெல்லாம் பிரத்யங்கம். நைவேத்தியம் பலிதானஞ்ச ஹோமம் நித்யோத்சவம் சுழுகோதகம். சுழுகோதகம் ஜபம் சமர்ப்பணும் போது மூணு முறை ஜலம் வருது. இதில் மொத்தம் 24 உபச்சாரம். அந்த 24 உபச்சார பூஜையில் சாங்கோபாங்க பிரத்யங்கம் என்ன என்னான்றதை பார்ப்போம். அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் சேத்தி ஏதத்வை த்ரிவிதம் பவி. ஸ்நானம் பாத்தியம் ஆஜமனீயம் வஸ்திரம் ஆபரணம் கந்தலேபனம் அர்க்யம் மந்திரபுஷ்பம் இவையெல்லாம் சாங்கம்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா. உபாங்கம் உபாங்கத்தில் எத்தனை? தூபம் தீபம் பஸ்ம பிரதானம் சத்திரம் இந்த சாமரம் வெஜனம் அதெல்லாம் நிறுத்தம் கேயம் வாத்தியம் தத்தை நைவேத்தியம் பலிதானம் ச ஹோமகாரியம் ததா உற்சவம் சுழுகாம்பம் சுழுகோதகம் ஸ்வஸ்தி பாடம் ஸ்வஸ்தி வச்சனம் இவையெல்லாம் பிரத்யங்கத்தில் சேரும். பிரத்யங்கம்ன்றது இதான் ஸ்வஸ்தி வாக்கியம் ஆசீர்வாதம். கோயிலில் தீபாராதனை முடிஞ்சு ஸ்வஸ்தி வச்சனம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஸ்வஸ்தி பாடம்னு பேர். உலகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறது இவையெல்லாம் பிரத்யங்கம். ஆக மொத்தம் இந்த 24 உபச்சாரத்தில் சாங்கே சாஷ்டவ் அங்கத்தில் 8 அங்கம் எத்தனை? 8 8 உறுப்பு. சாங்கே சாஷ்டவ் உபாங்கே ச தச உபாங்கத்தில் 10 8 பத்தும் அங்கம் 8 உபாங்கம் 10 பிரத்யங்கம் 6 பிரத்யங்கம் 6 மொத்தம் எவ்வளோ வந்தது? 24. நைவேத்தியம் பலிதானம் உபாங்கத்திலையா சாங்கே சாஷ்ட உபாங்கே சச உபாங்கத்தில் தசம் உபாங்கத்தில் பாரு. உபாங்கம் தூபம் தீபம் பஸ்ம பிரதாயகம் சத்ராதி பஞ்சகம்
சத்திரம் முதலானவை அஞ்சு இருக்காப்ப. சத்திரம், சாமரம், தர்ப்பணம், வியஜனம், துவஜம், கொடை முதலான ஐந்து. அப்புறம் நிருத்தம், கேயம், வாத்தியம், நைவேத்தியம், பத்தாயிடுதா? அடுத்தது நிருத்தம், கேயம், வாத்தியம் மூணு, நைவேத்தியம், பலிதானம், ஹோமகாரியம், உற்சவம், சுழுகாம்பம், ஸ்வஸ்தி பாட்டம், அது இதெல்லாம் பிரத்யங்கம். பிரத்யங்கத்தில் எத்தனை? ஆறு. இப்போ இப்படி எழுதிக்கோ, அங்கத்தில் எட்டு, சாங்கம், சாங்கம் என்பது எட்டு. ஒரு பூஜையில் சாங்க பகுதியில் இருக்கக்கூடிய கிரியை என்னென்ன? எட்டு கிரியைகள், சாங்கே எட்டு. உபாங்கம் என்பது பகுதியில் பத்து, பத்து எட்டும் பதினெட்டு. பிரத்யங்கத்தில் ஆறு, பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு உபச்சார பூஜை. இதில் சுவாமியினுடைய பூஜையில் பதினாறு உபச்சாரத்தை நம்ம ஒவ்வொரு பூஜையிலையும் பார்த்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த தீபாராதனையை எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்க்கப்போம். ஒரு இந்த விளக்கு தீபாராதனை திரியெல்லாம் எவ்வளவு பெரிசா இருக்கணும்னா நாலு அங்குல உயரம் இருக்கும். நாலு அங்குலம் இருக்கலாம், மூணு அங்குலம் இருக்கலாம், ரெண்டு அங்குலம் இருக்கலாம். நாலு மூணு ரெண்டு சுடர் உயரம். ரொம்ப ரொம்ப குட்டியோண்டாலாம் ஏற்றக்கூடாது, அது கொஞ்சம் காற்று அடித்தாலே அணைஞ்சு போயிடும். அப்போ சுடர் உயரமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? திரியும் பெரிசா இருக்கணும். அந்த திரிக்கு உண்ட எண்ணெய் ஆயில் போடுறதுக்கு அந்த தீப ஆதாரம் பள்ளமும் பெரிசா இருக்கும். அப்போ சிரேஷ்டம் யுகாங்குல ஜுவாலா, பேஜ் நம்பர் அஞ்சில் இலக்கணம் சொல்லியிருக்கு. சிரேஷ்டம் யுகாங்குல ஜுவாலா, நாலு அங்குலம் ஜுவாலை இருக்கிற தீபம் உத்தமம். மத்தியமாத்து குணாங்குலா, நடுவில் மூணு அங்குல உயரத்துக்கு சுடர் இருக்கிறதுக்கு மத்தியம பட்சம்னு பேர். அதமாகி அங்குல ஜுவாலா, அதமா ஜங்குல ஜுவாலா, ரெண்டு அங்குலம் இருக்கக்கூடிய ஜுவாலை அதமம். அதமா ஜங்குல ஜுவாலா தீப ஜுவாலா விதிர்பவே. அதமாகி ஜங்குல ஜுவாலான்னு இருக்கு, அதமா ஜங்குலன்னு தான் இருக்கணும். அதமா இப்படி நம்ம இந்த சோடசோபச்சாரம் அடுக்கு தீபம் மற்ற தீபம்லாம் ஒத்த தீபம்லாம் ஏற்றும்போது கூட திரியை எவ்வளோ முத்தம் போடணும், எண்ணெய் எவ்வளோ விடணும், அதை எப்படி ஏற்றணும், எப்படி காட்டணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தீபாதான கிரியாக்கிரமம், ஒரு தீபத்தை எப்படி பண்ணணும்? தீபோர் த்வே குசுமம் நியஸ்துவா, ஒரு விளக்கை நம்ம சாமிக்கு காட்ட போகிறோம்னா அந்த அந்த தீபத்தை முதல்ல பூஜை பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு பூவை வைக்கணும். தீபோர் த்வே குசுமம் நியஸ்துவா நிரீட்சிய புரோக்ஷ்ய தத்புதா, அதை மூலமந்திரத்தால் பார்த்து அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் பண்ணி பஞ்சபிரம்மம் நியசே தீமான், பஞ்சபிரம்மங்களை ஈசானமூர்தாதி அவைகள் ஐந்தையும் நியாசம் செய்து திக்பந்தனம் அவகுண்டனம் செய்து திரிசூல முத்திரை காட்டி திரிசூல முத்ரான் சந்தர்ஷ்ய ஹிருதயாஞ்சலி நாபுதாக, அஞ்சலி முத்திரை காட்டி சூளிகா மந்திரமுச்சாரிய, சூளிகா மந்திரம்னா சிரோ மந்திரம்னு அர்த்தம், தலை
சூலிகான்னா தலை, இதுள்ள சிரோமந்திரம் ஹிருதயம் சிரஸ், சிரோமந்திரத்தால் தலையாய செயலி. அதனால் சூலிகா மந்திரம் என்றால் சிரோமந்திரம். ஓம் ஹீம் சிரசே நமஹ அப்படி சொல்லி பண்ணும். சூலிகா மந்திரம்னா மூல மந்திரம்னு ஒரு அர்த்தம், தலையான மந்திரம். தீபம் சங்கராகிய, அதுக்கப்புறம் அந்த தீபத்தை வாங்கி, தீபம் சங்கராஹிய தேசிகாக நேத்திரரோக நிவர்த்தியர்த்தம் தீபம் தேவேஷு தாபயேத். தீபத்தை தெய்வங்களுக்கு காண்பிக்க வேண்டும். எதுக்காக காண்பிக்கணும்? தெய்வங்களுக்கு தீபங்களை எதற்காக காண்பிக்கிறோம் ஓய் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இந்த இதில் இருக்கு. நேத்திரரோக நிவர்த்தியர்த்தம், இந்த பசு பட்சி ஆன்மாக்கள் உயிர்கள் எல்லோருக்கும் கண் நோய் வராமல் இருக்கணும்னா கடவுளுக்கு தீபம் காட்டப்பட வேண்டும். கண் நோயெல்லாம் போயிடும். நேத்திர ரோக நிவர்த்தியர்த்தம், அதனால் கண் நோய் ஏதாவது கண்ணில் ஃபால்ட் இருக்கிறவங்க எல்லாம் கூட சுவாமிக்கு நிறையா விளக்கு போட்டால் அந்த நோய் நீங்கும், அதுலேருந்து பயன் தெரியும். தூபம் நாசா புடே செய்வ தீபம் நேத்ரேஷு தாபயேது. தூபம் தீபங்கிறது ரெண்டும் ஜோடி, ஒரு செட். தூபங்கிறது புகை, தீபங்கிறது சுடர் அக்னி. தூபத்துக்கு அக்னியும் வாயு பகவானும் தேவதை. அக்னிக்கு இதில் தீபத்துக்கு சிவாக்னியும் சரஸ்வதியும் தேவதை. தூபத்தை மூக்கு இல்லை முகரும்படி பண்ணணும். தூபத்தை பார்க்கறது இல்லை, புகையை பார்க்கறது இல்லை, புகையை முகர வேண்டும். தூபம் ஆக்ராபயாமி, கிராணம்னா மூக்கு, மூக்குக்கு விஷயமாக ஆக்கணும். முகர்ந்து நல்ல வாசனை பொடி. அந்த தூபம்னா எப்படி தயாரிக்கணும்லாம் இருக்கு. தூபம் 9 விதத்தில் தூபப்பொடி. இப்போதான் நம்மளாம் இன்னும் சாம்பிராணின்னு ஒன்று போடுறோம், அது எதில் தயாரிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா, நம்மளே தயாரிச்சுக்கலாம். எப்படி எப்படி தூபப்பொடி தயாரிக்கணும்ன்ற ப்ரொசீஜர் இருக்குது ஆகமத்தில், என்னென்னத்தை போட்டு தயாரிக்கணும் அதெல்லாம் படிக்க போகிறோம். அப்படி புகை வந்து மூக்கு உள் வழியாக சுவாமி இழுக்கும்படியாக பண்ணணும். முகரணும் நல்ல வாசனை பாடா அப்படின்னு வாசனையை முகரும்படி இழுக்கிறதுக்கு தூபம். தீபம் நேத்திரேஷு தாபே, தூபத்தை மூக்குக்கு காட்டணும், தீபத்தை கண்ணுக்கு நேராக காட்டணும். புரியுதா? தூபத்தை எங்கே காட்டணும்? அந்த மூக்குக்கு நேராக புகை போகும்படி காட்டணும். தூபத்தை எடுத்தாலும் காலும் கீழே காட்டக்கூடாது. தூபம் நாசா புட்டே, எங்கே காட்டணும்? வேர் இஸ் த பிளேஸ்? த நோஸ், அந்த ஹோலுக்கு நேராக அந்த புகை ஸ்மோக் போய் அந்த நோஸ் இதில் சேரும். அப்படி பண்ணும். தூபம் நாசா புட்டே செய்வா தீபம் நேத்ரேஷு தாபயே அப்படின்னார். இந்த ஒரு தூபத்தை தூப தீபத்தை எடுத்தால் ஒரு ஆச்சாரியர் எப்படி தீபாராதனை செய்யணும், அப்ப அந்த பூஜகருடைய உடல் நிலை எப்படி இருக்கணுங்கிறது சொல்லுது. முகே சக்ஷுஷி நாசாக்ரே கண்டே வக்ஷசி பாதயோ பிரத்யேகம் பிரணவாகாரம் இத்தேதே தீபலக்ஷணம் சவ்யபாதம் சமுத்ருத்ய வாமபாதம் சமானகம். ஒரு தீபத்தை வாங்கும்போது வாங்கி சுவாமியினுடைய முகத்துக்கு நேராக காண்பிக்கணும். முகே, ஆமாம், முகே முகத்துக்கு நேராக காமிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தீபத்தை வாங்கின உடனே எங்கே காண்பிக்கணும்? தெய்வத்தினுடைய முகத்துக்கு நேராக காண்பிக்கணும். முகே, அதுக்கப்புறம் சக்ஷுஷி கண்ணுக்கு நேராக காண்பிக்கணும். முகே செகண்டு கண்ணுக்கு நேராக சக்ஷுஷி, அதுக்கப்புறம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த நோஸ் நாசாக்ரே முகே சக்ஷுஷி நாசாக்ரே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கணும் கண்டே ஃபோர்த்து பிளேஸ். ஃபோர்த்து பிளேஸ் என்ன? கண்டே. ஃபிஃப்த்து பிளேஸு பக்ஷசி, அஞ்சு இடத்துல காண்பிக்கணும். முகே சக்ஷுஷி நாசாக்ரே
Kante Vakshasi. அதுக்கு கீழே பாதம், பாதயோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட், அந்த பாதத்துக்கு நேராக காண்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இவர் இப்படி காண்பிக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாதம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே தண்டம் போல. அப்புறம் அந்த பாதத்தில் ரெண்டு பாதம் இருக்கும் இல்லையா, ரைட் லெக்லேருந்து பிரதட்சணமாக லெஃப்ட் லெக் வரைக்கும் ஒரு சுத்து சுத்தம். சவ்யபாதம் சமுத்ருத்ய ரைட் சைடு லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி லெஃப்ட் சைடு லெக்கில் கொண்டு வந்து முடிக்கும். சவ்யபாதம் சமுத்ருத்ய வாமபாதம் பிரதட்சிணம், சவ்யபாதம் சமுத்ருத்ய வாமபாதம் சமானகம் பிரத்யேகம் பிரணவாகாரம் ஹலோ நமஸ்காரம் சார் சொல்லுங்க.